மீனாட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி விளானூர் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம். எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம். இனியவை 40. ஆசிரியர் குறிப்பு. பெயர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். ஊர் மதுரை. காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. நூல் குறிப்பு. இந்நூல் 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். இந்நூலின் 12ஆம் மற்றும் 20ஆம் பாடல்கள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிது. பொருள்: குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது, அவைக்கு அஞ்சாது பேசுபவனின் கல்வி இனியது, மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. பொருள்: வஞ்சகரை சேராமல் விலகிருத்தல் இனியது, அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனியது, நிலையான உலகில் வாழும் உயிர்களெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது. பொருள் எழுதுக. குழவி குழந்தை, பிணி நோய், சலவர் வஞ்சகர், கழறும் பேசும். சேர்த்து எழுதுக. மயரிகள் கூட்டல் அல்லராய், மயரிகள் அல்லராய், மண் கூட்டல் உயிர் மண்ணுயிர், மலர் கூட்டல் தலை மலர்தலை. பிரித்து எழுதுக. பிணியின்றி பிணி குடல் இன்றி, அவையஞ்சான் அவை குடல் அஞ்சான், மாண்புடையார் மாண்பு குடல் உடையார். கோடிட்ட இடத்தை நிரப்புக. இனியவை 40 டேஸ் நூல்களில் ஒன்று. 10 கீழ்கணக்கு. இனியவை 40 நூலின் ஆசிரியர் டேஸ் பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனார் குறிப்பு எழுதுக. மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு.
நூற்றாண்டு. குளவிக்கு இனிதாவது யாது? குழந்தை நோயின்றி வாழியது. உயிர்களுக்கு இனிமை பயப்பது எது? நிலையான உலகில் வாழும் உயிர்களெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது. மாண்புடையாரின் இயல்பு எத்தகையது? மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது. ஆக்கம் மா ஸ்வேதா சா கோபிகா. நன்றி.